வரலாற்றுல எல்லா அரசியல்வாதிகள் மீதும் அவதூறுகளும் சர்ச்சைகளும் ஏதாவது ஒரு சமயத்திலாவது ஏற்படும். ஆனால் அவதூறுகளாலும் சர்ச்சைகளாலுமே அரசியல்வாதியாகி அதை பயன்படுத்தி அமெரிக்க பிரதமராகவும் ஆனதுனா அது டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான். அவர் வாழ்க்கையோட பக்கத்துக்கு பக்கம் சர்ச்சைகள் நிரம்பியுள்ளது. அதில் ஒரு சர்ச்சை தான் இப்போதும் ஏற்பட்டிருக்குது. பிரபல பார் நடிகைக்கு பணம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் விரைவில் தான் கைது செய்யப்பட இருப்பதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதை சாக்காக வைத்து தன் ஆதரவாளர்களை போராட்டத்தில் ஈடுபட தூண்டவும் செய்கிறார் என்ற புகாரும் எழுந்துள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பாலியல் நடிகை ஸ்டாமி டேனியல் என்பவருடன் நெருக்கமாக இருந்ததாக 2016 நடந்த தேர்தல் நேரத்தில் கூறப்பட்டது. இந்த தகவல் அப்போதைய தேர்தல் களத்தில் பூதாகரமாக வெடித்தது. அதனை மறைப்பதற்காக நடிகைக்கு தேர்தல் பரப்புரைக்கான நிதியிலிருந்து ட்ரம்ப் பணத்தை கொடுத்ததாகவும் கூறப்பட்டு அவர் மேல் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த வழக்கு மன்ஹட்டன் மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகத்தில் விசாரணையில் உள்ளது. ட்ரம்ப்பின் முன்னாள் வழக்கறிஞரான மைக்கேல் கோகன் இந்த வழக்கில் ட்ரம்ப்பிற்கு எதிராக சாட்சி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நடிகைக்கு பணம் வழங்கியதற்கான ஆதாரத்தையும் வழக்கறிஞர் அலுவலகம் கைப்பற்றியுள்ளதாக தெரிகிறது. இதனிடையே வழக்கு விசாரிக்கப்படும் வழக்கறிஞர் அலுவலகத்திலிருந்து கசிந்த ரகசிய ஆவணங்களை மேற்கோள் காட்டி ட்ரம்ப் தான் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் அவரின் ஆதரவாளர்களை போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார்.